சென்னை மாநகர குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு எங்கள் வீராணம் பகுதியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாகவும், அதுபோன்று என்னுடைய தொகுதியில் 54 ராட்சச போர்வர்களை அமைத்து சென்னை மக்களுக்கு இன்றைக்கு பம்பிங் சிஸ்டம் மூலமாக தண்ணீர் தந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் வாழ்கின்ற வார்டு 150 11வது மண்டலத்தில் ஒரு என் வீட்டை சுற்றி 5 குடியிருப்புகள் தான் இருக்கிறது. கடந்த 12 ஆண்டு காலமாக நான் மாதத்திற்கு 2 முறை லாரியில் விலை கொடுத்து தண்ணீர் வாங்கி கொண்டிருக்கிறேன். நமது ஆட்சி வந்த பிறகு மாண்புக அமைச்சர் உதவியாளர் கவனத்துக்கு கொண்டு வந்த பிறகு தண்ணீர் தருகிறார்கள். நிரந்தரமாக அந்த தெருவுக்கு தடை இல்லாமல் தண்ணீர் வழங்குவதற்கு மாண்புக அமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று அன்போடு பேரவைத் தலைவராக கேட்டு தொடர்ந்து எனக்கு தண்ணீர் கிடைக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புக அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்கள், என்ன உங்க வீரங்க சேலத்துல இருந்து வந்து கொடுத்து நாங்க திருச்சி வழியாக கொடுத்து கடைசியா வரதுதான் வீராணம். நீங்களும் உங்க வீராணம் எங்களுக்கு தான் அது. ஏன்னா மாணவ உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் வலசோராக்கம் பகுதியில் வீட்டு இணைப்பு தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தளவு குடிநீர் பிரச்சனை செம்பரமாக்கம், புழல், பூண்டி, தேர்வாய் கண்டிகை மற்றும் வீராணம் போன்ற 5 திட்டங்களிலிருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் செம்பரம்பாக்கத்திலிருந்து 250 MLD இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் குழாய் அமைக்கின்ற பணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு காலமாக நடந்தது நடைமுறையாமல் இருக்கிறது. அப்படி அது குழாய் அமைத்து முடித்து போனால் இன்னொரு 7 மாதம் நேரம் கேட்டிருக்கிறார்கள். அப்படி முடிக்குமானால் 500 MLD செம்பரம்பாக்கத்திலிருந்து மட்டுமே கொடுக்க இயலும். அதை தாண்டி நாளை மறுநாள் நம்முடைய முதலமைச்சர் 150 MLD உள்ள கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை 22 சனிக்கிழமை காலை 10 மணி துவங்க இருக்கிறார்கள். அப்படி துவங்க வரும்போது வீராணத்திலிருந்து வருகிற தண்ணி குறைந்து இருக்கிறது. இந்த தண்ணீர் போனால்தான் தண்ணீர் சரியாக வரும் என்று, எனவே சென்னை மாநகரில் குடிதண்ணீர் சீராக கொடுப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து கொண்டிருக்கிறோம். மாணவ உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு உடனடியாக தினந்தோறும் உங்களுக்கு கிடைக்கிற தண்ணீர் கிடைக்கிற நிலையை உண்டாக்கி தருவோம். அதை தாண்டி சென்னை மாநகர் முழுமையாக எப்படி சாலை ரிங் ரோடு போடுவது போல 5000 கூட்டு குடிநீர் திட்டங்களை இணைத்து ஒரு புதிய ரவுண்டில் குழாய் அமைக்கிற பணிக்காக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல குறைந்தால் இன்னொரு இடத்துலேருந்து கொடுப்பதற்காக, எனவே அதுவும் நடைபெற இருக்கிறது. சென்னைக்கு ஒரே சீரான விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கை அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. விநாயகன் 31